இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு இன்று பதவியேற்கிறார் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் திரௌபதி முர்மு அமோக வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று காலை பத்து பதினைந்து மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் ரவி ரமணா முறை முன்னிலையில் புதிய குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறார் இதனைத் தொடர்ந்து இருபத்தி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்படுகிறது பின்னர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார் பதவியேற்பு விழா முடிவடைந்த பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லும் முர்முவுக்கு பாதுகாப்பு படையினர் மரியாதை செலுத்த உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் பதவியிலிருந்து இருந்து விடைபெற்ற ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் சுதந்திர இந்தியாவில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் நாட்டின் உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவே முதன்முறையாகும் அறுபத்தி நான்கு வயதாகும் திரௌபதி முர்மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ராய் ரங்பூர் பகுதியில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் அதே பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பணியாற்றினார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடர்ந்து ஒடிசா சட்டப்பேரவையின் உறுப்பினராக இருந்த திரௌபதி முர்மு அம்மாநில அமைச்சரவையில் வர்த்தகம் போக்குவரத்து மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவியேற்ற அவர் கடந்த ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார் இந்நிலையில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரௌபதி முர்மு தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார்